வெல்கம் டு ஹாலிவுட் பைத்தியங்கள் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல வெளிவந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன தாண்டா சொல்ல வரீங்க இது தாண்டா உண்மை அப்படின்னு தோணும் கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் அட்டை பாவீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவலில் இருக்கிற நிறைய பேர் வெள்ளம் வந்தது காரணமாக ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாங்க ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலை வந்து இருக்கான் ஸோ ஒவ்வொரு கொலையாக வந்து நடக்குது கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் மிச்ச கதை இது ஒரு தனி கதை தான் இது ஓகே ஆனால் இதுக்கு தாண்டியும் வந்து சில சஸ்பென்ஸும் சில ட்விஸ்ட்டும் நிறைஞ்சிருக்கு ஓகே இப்போ இந்த படம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட டயத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் வேறு வழி இல்லாமல் சேர்ந்து தங்குறாங்க அதில் பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு கைதியை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு அவராலையும் போக முடியல ஸோ அவரும் ஹோட்டலில் தங்குறாரு அவன் ஒரு சைக்கோ கொலக்காரன் ஸோ அவனை மட்டும் ஒரு தனியாக ரூமில் அடைச்சிட்டு எல்லாேருக்கும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க கீ கொடுக்குறாங்க இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தொத்தவங்களாம் சாக ஆரம்பிக்கிறாங்க இப்படி சாக ஆரம்பிச்சோன்னே ஓகே அந்த தான் கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலகாரன்னு இருக்க ரூம்ல போய் திறந்து பார்த்தா அந்த கொலகாரனை காணும் ஓகே அவன் தான் எஸ்கேப்பா எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க சாகும்போதும் ஒரு க்ளூ கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் அவங்களோட ரூமோட நம்பர் போட்ட சாவி வந்து இருக்கு ஸோ வருஷப்படி தான் எல்லோரும் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் பயந்து போய் ரூமில் இருக்கிற டைத்தில் இந்த போலீஸ் சில பேர் மட்டும் தேடி போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டைத்துலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரனும் கூட இறந்து கிடக்கான் சரி ஓகே அப்போ யார் தான் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வருது இப்படி அவங்களை கொள்கிறவங்கள்டான் அவங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா எல்லோரும் உயிரோடு வெளில போனாங்களா எத்தனை பேர் தான் வெளில போனாங்க அப்படிங்கிறதான் மிச்ச கதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கிளைமேக்ஸில் நம்மளை குழப்புற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் இதோட அருமை புரியும் வேறு லெவல் மூவி அப்படின்னு நினப்பீங்க இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் உடைக்கே வேணாம் ஸோ இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இதே போன்ற வீடியோகளை தொடர்ந்து பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஹாலிவுட் பைத்தியங்கள்